வெல்கம் டு மிஸ் ஃபேக்ட்ஸ். பொதுவா ஒரு மனுஷனோட குரோமோசோம வச்சு தான் ஒருத்தரோட பாலினத்தை நிர்ணயம் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ் எக்ஸ் குரோமோசோம்ஸ் இருந்தா அது பெண், அதுவே எக்ஸ் ஒய் குரோமோசோம் சேர்ந்து இருந்தா அது ஆண். ஆனா ஒரு சிலருக்கு எக்ஸ் ஒய் எக்ஸ்னு குரோமோசோம்ஸ் இருக்கும். இவங்க பிறக்கும் போது ஒரு ஆண் குழந்தையா தான் பிறப்பாங்க. ஆனா இவங்களோட ஹார்மோன்ஸ் எல்லாம் ஒரு பெண்ணை போல இவங்களை நடந்துக்க வைக்கும். அதனாலதான் இந்த ஆண்கள் எல்லாம் டிரான்ஸ்ஜெண்டர் உமனா சேஞ்ச் ஆகுறாங்க. மேலும் ரொம்ப ரேர் கண்டிஷன்ல சிலருக்கு எக்ஸ் எக்ஸ் ஒய்னு குரோமோசோம்ஸ் இருக்கும். இவங்க பிறக்கும் போது பெண்ணா பிறந்த பிறகு ஆணா மாறிடுவாங்க. அப்புறம் இவங்களை டிரான்ஸ்ஜெண்டர் மென்னு சொல்லுவாங்க. எது எப்படி இருந்தாலும் சமூகத்துல மூன்றாம் பாலினத்துக்கு தகுந்த மரியாதை கொடுக்கணும். ஏன்னா இந்த சமூகம் இவங்கள ஒதுக்குறதால இந்த உலகத்துல உள்ள மொத்த டிரான்ஸ்ஜெண்டர்ல 52% பேர் தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.